பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு தொடர்ந்து பேசி வருகிறேன். காரணம், நான் முதல் செய்தியிலே சொன்னேன், ஒரு அம்மையார் என்னிடத்தில் கேட்டார்கள், நான் திருமணமாகி 4 வருடம் தாண்டிருச்சு, என் தகப்பன் வீட்டை தகப்பனை என்னால் மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்தீர்கள். ஐயா, மறக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. மறக்க வேண்டியதை மறந்து தான் ஆகணும். மறக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. உங்கள் வேதாகமோ எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து, யோபுவின் புஸ்தகம் 11:16 கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய எண்ணத்தை தீட்டுவா, இன்று நீ காண்பா. கர்த்தர் புதிய எண்ணத்தை தீட்டுவா, கலங்கிடமே வேண்டாம், கலங்கிடமே வேண்டாம், கலங்கிடமே வேண்டாம், கலங்கிடமே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலை கல்வி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகள், கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. தொருங்குட்ட இதயம் தேத்துகிறார், உன்னை இந்த உள்ளம் தாங்குகிறார். தொருங்குட்ட இதயம் தேத்துகிறார், உன்னை இந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தும் கட்டுகிறார், தவு கல்லி துடைக்கின்ற, தவு கல்லி துடைக்கின்ற. எங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை கல்வி எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்ட, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டாங்கிட மனதுவா, தப்பித்தல்ல வழி செய்வா. தாங்கிட மனதுவா, தப்பித்தல்ல வழி செய்வா. நீ தப்பிச்செல்ல வழி செய்வா, துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடும்,
விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராட்டி விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவா. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவா. நேச வருகையில் தந்து கலங்கிடமே வேண்டா, கலங்கிடமே வேண்டா, கலங்கிடமே வேண்டா, கலங்கிடமே வேண்டா. நம் ஏசு கைவிட மாட்டா, நம் ஏசு கைவிட மாட்டா. உங்கள் ரோகம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, மறக்க வேண்டிய இன்னொரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 11:16. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து, கடந்து போன தண்ணீரை போல, அதை நினைப்பீர், அதை நினைப்பீர். இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா சில வருத்தங்களை மறக்கவே முடியலை. ஏன்னா இன்னைக்கு வருத்தம் எப்படி வருது யாருக்கும் தெரியாது. யோபுவின் புஸ்தகம் 5:6 பார்க்கிறோம். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறதும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகல, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கல. இந்த மண்ணில இருந்து விளையாத எதுவும் கிடையாது. நாம் கழுத்தில் ஓடுற, காதில் ஓடுற, அல்லது அலங்காரம் செய்து கொள்ளுகிற தங்கமும் எங்கேருந்தா வருது? மண்ணிலிருந்தான். நாம் உடுத்திக்கிற துணியும் எங்கேருந்து? மண்ணிலிருந்தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து? மண்ணிலிருந்தான். எல்லாமே மண்ணிலிருந்தான் வருது. நாமளே எங்கேருந்தா வந்தோம்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மண்ணிலிருந்து வருத்தம் விளையறதே கிடையாது. தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறது. ஆனா வருத்தத்தை நம்மால மறக்க முடியுதா? அநேக நேரம் அதை நினைச்சு 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 புலம்புறோம். நேத்து ஒரு அம்மா என் போன்ல ஒரு 5 நீங்க பேசுனீங்க, தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 18 வரைக்கும் வளர்த்தையா என் பிள்ளைய, அவ்வளோ படிக்க வச்சையா, ஐயோ +2 முடிச்சிருந்தான், பெரிய கனவு கண்டேன், திடீர்னு ஒன்றும் இல்லையா இறந்து விட்டான். என்னால் அதை தாங்கவே முடியல, மறக்கவே முடியல. அந்த வருத்தம் என்னை வாட்டுகிறது. ஆண்டவர் அழைக்கிறார், என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாய, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். உண்மைதானே? நாம பாடுவான மறந்துடுவோம். என்ன பாடுறோம்? வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாய, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். நீ வருவாய, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவம் மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்துவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம்
மறந்து விட்டார். பாவ மன்னிப்பின் இச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். நீ தேடும் விடுதலை தேசு தருகிறா, ஐயா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, ஐயா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சய பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். ஏதேதோ வருத்தம் மண்ணில இருந்து பிறக்கிறதே கிடையாது. ஆனா மனுஷன் எதுக்கு பிறந்திருக்கிறான்? அந்த வசனம் சொல்லுது, அக்கினி பொறி, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனா அதை அனுபவிக்கிறவன் மறக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய காலங்களில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும், அதையே நினைச்சு என்ன செய்யக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. அதை எப்படி மறக்கணுமா, அதைத்தான் யோபு சொல்றார். யோபு 11:16 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து, 15 இருந்தே வாசிங்க பார்க்கலாம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, உம்முடைய கைகளை, உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஏன்னா கைய ஆண்டவர்கிட்ட இப்படி விரிக்கணும். ஏன்னா அன்னைக்கு கைகளை விரித்து நின்னா ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன். எனக்கு அன்பானுடைய கையை உயர்த்தினாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, கைகளை விரிச்சிருந்தா அதுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. உன் கைகளை விரித்து அவருக்கு நேராய் விரித்தால் நலமா இருக்கும். உம்முடைய கையிலே, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு. ஹல்லேலூயா. உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை, உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து, நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல. கடந்து போன தண்ணீர் என்ன அர்த்தம்? இன்னைக்கு தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. கடந்து போன தண்ணீர் நினைச்சு என்ன பிரயோஜனம்? போனது போனது, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்குன்னா. கொக்கு வாடி இருக்கலாம், இந்த மக்கு வாடி இருக்கக்கூடாது. வருத்தத்தை மறக்க கற்றுக்கொள்ளணும். எனக்கு அன்பானுளே, யோபு 9:27 வாசிக்க கேட்போம். என் அங்கலாய்ப்பை நான் மறந்து. இன்னைக்கு அநேகருடைய காரியம் என்னன்னா, நடந்ததையே நினைச்சு நினைச்சு புலம்பி புலம்பி அழுது என்ன செய்வாங்க, கண்ணெல்லாம் வீங்கி போற அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. உங்க அங்கலாய்ப்பை முதல்ல மறங்க. அங்கலாய்ப்பை மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன். ஆமா சொல்லலாம், ஆனா என் வருத்தம் அமைக்கிறதே. இன்னைக்கு வருத்தத்தை அவரிடத்துல வச்சிருங்க. ஏன்னா இருக்க போற நாள் எவ்வளவு? சங்கீதம் 90:10 வாசிக்கிறோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதி கூடி போனா 80 வருஷம். அதில் மேன்மையானது எதா இருக்கு? வருத்தம், வருத்தமும் சஞ்சலமும்.
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். அதனால துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரி கட்டுதலை நீங்க காணணும்னா வருத்தத்தை மறக்கணும். வருத்தத்தை நினைச்சு புலம்பிட்டே இருக்கக்கூடாது. யோசேப்பு ஆதியாகமம் 41:51 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41:51 வாசிக்க கேட்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என்ன வருத்தத்தை மறக்க கற்றுக்கொள்ளணும். மனித வாழ்க்கையில வருத்தங்கள் வரும். நான் இன்னைக்கு உட்காந்து புலம்புனா எவ்வளவு நேரம் புலம்பிட்டே இருக்கலாம். 2 வயசுலேருந்து 65-66 வயசு வரைக்கும் கண்ணே தெரியாம போச்சு. என் வருத்தத்தை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உட்காந்து நம்ம பாடலாம். என்ன பாடுவோம்? என் நிலைமை யாருக்கு தெரியும் பாடலாம். ஆனா ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? வருத்தப்படுறதை விட்டுட்டு கூப்பிடணும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, புதைகளெல்லாம் நிறைவாக்குவார், எண்ணம் எல்லாம் ஏகம் எல்லாம் இன்று நிறைவேற்றும், எண்ணம் எல்லாம் ஏகம் எல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நா பாடுவோம், கவலைகள் மறந்து நா பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் எல்லை நடந்திடுவா, எண்ணம் எல்லாம் ஏகம் எல்லாம் இன்று நிறைவேற்றும், எண்ணம் எல்லாம் ஏகம் எல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நா பாடுவோம், நா பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், நாம் பாடுவோம். ஐயா, வருத்தத்தை மறக்கணும்னா, அங்கலாய்ப்பை மறக்கணும்னா தேவன்ட்ட வச்சிரு. கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தள்ளாட விடவே மாட்டார். ஆனா வருத்தத்தினால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் வருத்தம் வருத்தம் வருத்தம். ஐயா, ஒன்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீரத்துல ஒரு முளத்தை கூட்ட முடியும்? எங்க போன வட்டத்துல இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன், என் சரீரம் 2 கிலோ கூடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்க கவலைகள் அப்ப என்னையா செய்யறது? வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷனை சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் தான் வருத்தம் வரும். மனுஷனை போய் சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், உனக்காவது பரவாயில்லப்பா, எனக்கு அதோட பிரச்சனைமா,
ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கொடுமை விடுமென்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை ஆடிக்கிட்டு வந்துச்சுமா. ஏன்னா யோபுவே சொன்னால் தன் வாழ்க்கையில் அவருக்கு இருந்த வருத்தம் 19:7 பார்க்கிறோம். கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவர் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. அவரே சொல்றாரு, இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லை. இன்னைக்கு உங்க வருத்தத்தையும் கூட ஒருத்தரும் கேட்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கேட்பார். ஏன்னா அவர் வருத்தங்களை அறிந்தவர், காண்கிற தேவன். நம்ம விட்டு அவர் விலகி போறவரே கிடையாது. வனாந்தரத்திலே ஆகார் சொல்லியழக்கூட நேரம் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் இவளால் என் வீடு கட்டப்படட்டுன்னவளே விரட்டி விட்டா, பிள்ளை தூக்கிட்டு வந்து வனாந்தரத்தில் சத்தமிட்டு அழுதா, அந்த அழுகையை தேற்றக்கூட ஆள் இல்லை. அந்த வருத்தத்தை மறக்கும்படி ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று விசாரித்தாரே. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நம்ம வருத்தங்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் அது எலும்புரிக்கி ஆயிரும். கடைசியில் என்ன செய்யும், எலும்புரிக்கினா என்னது, டிபியை மாதிரி. வருத்தத்தை மறக்க கற்றுக்கொள்ளணும். எத்தனையோ வருத்தங்கள் இன்னைக்கு மறக்க முடியாமல் இருக்கும். அப்படி பார்த்தா யோபுக்கு ஒரே நாளில் 10 பிள்ளைய செத்தாங்க. அவனுக்கு தான் சொல்கிறாங்க, கடந்து போகிற தண்ணீரை போல. ஏன்னா நம்ம விட்டு ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணி, போன தண்ணியை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், கடந்தது கடந்தது தான். வருத்தத்தை நினச்சி வேதனைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உங்கள் அன்பான பிள்ளை இழந்து, சொந்தங்களை இழந்து, உறவுகளை இழந்து, ஒருவேளை நம்பிக்கையினாலே இழந்து போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. இழந்ததை மீண்டும் கொடுப்பதற்கு, உன் வருத்தங்களை மாற்றுவதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு நமக்காக கதறுகிற ஒருவர் உண்டு. நமக்காக கதறுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு நிச்சயமா சொல்வார், என்னக்கா கதனு நல்லவரே, எனக்கா கதனும் ஏசு நல்லவரே, கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரல்லா துடைப்பார், கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரல்லா துடைப்பார், எனக்கா உனக்காய் எனக்காய் கதறுகிற ஒருவர் இருக்கிறார். நாம எத்தனையோ பாட்டுகளை பாடுறோம், கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீ, அற்புதங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே. கதறி எழுத நேரமெல்லாம் உன்னை கலங்காதே, திகையாதே. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. வருத்தத்தை நினைச்சு நினைச்சு நோயை சம்பாதிச்சாதீங்க, வருத்தத்தை மறக்க பழகுங்க. நான்லாம் சின்ன வயசுல எங்கள் அம்மா இழந்தேன், சொந்தங்களை இழந்தேன், எல்லாராலையும் கடுதலாக போனோட கைவிடப்பட்டேன். அப்படி வருத்தப்படுத்தினா இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசியிருக்கே முடியாது. என் வருத்தங்களை, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஏசாயா 60:20, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் ஒழிந்து போயின. தொலைக்காட்சியில் கேட்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமில்லை, எனக்கு ஓகே, சந்தோஷம். ஆனா பிளீஸ் யூ ஷுட் டூ ஒன் திங், புட் இன் மை பர்சனல் ஆர் ஃபேமிலி ப்ரேயர். உடைய தனிப்பட்ட அல்லது குடும்ப ஜபங்களை வைக்கிறீங்களா, இந்த ப்ரோக்ராம் தொடர்ச்சியாக வரணும், இதன் தேவைகள் சந்திக்கப்படணும். திருநெல்வேலி ஆலயத்தில் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற இடம் பார்த்தா மழை பெஞ்சா முழங்கால் வரைக்கும் தண்ணி நிற்கும், அவ்வளவு மேடு வெள்ளங்கள் இருக்கு. அதில் 20 லோடு மண் அடிக்கணும். கத்தர் உங்களை ஏவினால் 1 லோடு மண்ணு 4,500 தான். கத்தர் சிலர் எழுப்படும் ஜெபம் பண்ணுங்க.
அங்கே ஒரு சமையலுக்கு அறை கட்டி வருகிறோம், அதனுடைய தேவை சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஒரு சதுரடி 1800 தான், மிஞ்சி போனால் ஒன்றோ ரெண்டோ. கத்தர் ஏவுகிறபடி, உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறபடி, மதுரையில் இருக்கிற எத்தனையோ ஜன்னல்கள் உடைந்து கிடக்கிறது, இன்னும் சரி பண்ணப்படலை. ஏன்னா இந்த சபை ஐஸ்வர்யவான்கள் சபை, ரெண்டு கண்ணும் தெரியாமல் வந்து உட்கார்றவங்க. அவங்கள கூட நான் சாப்பிடாம ஒரு நாள் அனுப்ப மாட்டேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இதை நினைத்து கொள்ளுங்கள். கண்ணு தெரியாமல் செத்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஃபியூனரல் ஃபண்டுனே அதுக்கு எப்போதும் வைத்திருக்கணும். நீங்களும் ஜெபிங்க, கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, தேவன் ஏவினால். எப்படி தொடர்பு கொள்ள? இந்த ஃபோன் நம்பரை பாருங்க. கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் விட்டு பிஜிஎம் அப்படின்னே இருக்கும். பரிதிமேயி காஸ்பல் மினிஸ்ட்ரி. அநேகர் கேட்குறீங்க பிஜிஎம்னா என்னன்னு. பரிதிமேயி காஸ்பல் மினிஸ்ட்ரி, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை இன்னும் விளங்கலைன்னா என்னிடத்தில் கேட்கலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளில். ஐயா, வருத்தங்களை மறக்க வேண்டும். வருத்தத்தை மனசில் வச்சே இருந்தா அது அவனை அழித்து விடுகிறது. கடந்து போன தண்ணீரை போல ஒவ்வொருவருடைய வருத்தங்களையும் மறக்க உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை, ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கௌண்ட் நம்பர் 5021 3643 1, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.